விஷன் கியா மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அரசு பணியாளர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பிலான விசேட சுற்றறிக்கை எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட உள்ளது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரச பணியாளர்களுக்கு வழங்கப்படும் மேலதிக நேரம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை மட்டுப்படுத்த முன்னதாக தீர்மானிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இது எதிர்காலத்தில் வெளியிடப்படும் சுற்றறிக்கையில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அரசு சேவையாளர்களின் வேதனம் ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளுக்காக சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட நிதியின் ஒரு தொகையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்தார் இன்று முதல் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன ஒரு கிலோகிராம் பால்மாவின் விலையை இருநூறு ரூபாவாலும் நானூறு கிராம் பால்மாவின் விலையை எண்பது ரூபாவாலும் குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இன்று முதல் பால் தேநீர் கோப்பையொன்றை தொன்னூறு ரூபாவுக்கு பெற்றுக் கொள்ள முடியும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பால்மா மற்றும் சீனி என்பனவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக அதன் பயனை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த விலை குறைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் பால் தேநீர் தற்போது நூறு ரூபா முதல் நூற்று முப்பது ரூபாவுக்கு இடைப்பட்ட விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் குறிப்பிட்டார் இதேவேளை மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலைகள் தற்போது குறிப்பிடத்தக்கால் உணவு பொதி தொடர்பில் எமது செய்தி சேவை அந்த சங்கத்தின் தலைவர் அரசேலர் சம்பத்திடம் விடவியது அதற்கு பதிலளித்த அவர் உணவுப் பொதியின் விலை குறைக்கப்பட வேண்டும் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் அதிக விலைகளில் விற்பனை செய்யப்பட்ட மீன்களின் விலை தற்போது அறுநூறு ரூபாவிற்கும் குறைந்த விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன மரக்கறிகளின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன பருப்பு கிழங்கு என்பனவற்றின் விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன இந்த நாட்டில் உள்ள பொதுமக்கள் மூன்று விலை முறையாக உண்பதற்கு சரியான வேலை திட்டங்கள் இல்லை ஆகையால் எமது சங்கம் வாடிக்கையாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு உணவுப் பொதியின் விலைகளை குறைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே உணவுப் பகுதிகளின் விலைகள் குறைக்கப்படாவிட்டால் அதனை வாடிக்கையாளர்கள் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு தாம் வலியுறுத்துவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் மூன்றாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை பாடசாலை செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகின்றன அதன்படி அனைத்து அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்றுள்ள தனியார் பாடசாலைகளிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கான முதலாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகின்றன கடந்த வெள்ளிக்கிழமையுடன் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான இறுதி தவணை முடிவடைந்திருந்தது இரண்டாயிரத்தி ஆண்டின் முதலாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி வரை இடம்பெற பின்னர் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டிற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் பதினாறாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி வரை குறித்த செயன்முறை பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன மனை பொருளியல் பரதநாட்டியம் கீழை தேய மற்றும் கர்நாடக சங்கீதம் நாடகமும் அரங்கியலும் முதலான பாடங்களுக்கான செயன்முறை பரீட்சைகள் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறவுள்ளன பாடசாலை பரீட்சாத்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட பரீட்சாத்திகளுக்கான அனுமதி அட்டைகள் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக பரீட்சைகள் திணைக்களத்தின் என்ற இணையதளத்திலும் அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்ய முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலதிக தகவல்களுக்கு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எழுநூற்று எண்பத்து நான்கு இருநூற்று எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எழுநூற்று எண்பத்து நான்கு ஐநூற்று முப்பத்து ஏழு அல்லது ஒன்று ஒன்று இரண்டு எழுநூற்று எண்பத்து ஆறு பதினாறு முதலான தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு தொடர்பான நட்டையீட்டை வழங்குவதற்காக தம்மால் முடிந்தவரை தமது நண்பர்களிடம் பணம் வசூலித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் பத்தேகமாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி உரிய நட்டையீட்டை வழங்க இன்னும் மூன்று மாதங்களில் உள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் நீதிமன்றம் என் மீது என்ன முடிவு எடுக்கும் என்பது தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தாம் உலகை வென்று நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி இந்த நாட்டை நல்ல நாடாக மாற்றிய போது குறித்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது இந்த நிலையில் தாம் எதையும் களவாடவில்லை என்றும் குண்டு வீசவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளாா் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் சீனாவுடனான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர் நிராகரித்தார் சீனர்களுக்கு துறைமுகம் சொந்தமில்லை துறைமுகம் இலங்கையிடமே உள்ளது ஆனால் துறைமுகத்தின் அனைத்து செயற்பாடுகளும் சீன வணிகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன கொழும்பு துறைமுக அதிகார சபையினால் துறைமுகத்தை நிர்வகிக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதே இதற்கான காரணமாகும் சீனாவை தவிர துறைமுகத்தை கையேற்க யாரும் இல்லை எனவே அதை மூடுவதே தமது மற்றமொரு தெரிவாக இருந்தது என்றும் ஜனாதிபதி கூறினார் இந்த நிலையில் துறைமுகத்தின் பாதுகாப்பு இலங்கை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் டோக்கில் இலங்கை கடற்படையின் தெற்கு கட்டளை ஹம்பாந்தோட்டையில் இருக்கும் என்றும் அவர் கூறினார் பல அமெரிக்க மற்றும் ஜப்பானிய போர்க்கப்பல்கள் துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளன துறைமுகத்திற்கு அடிப்படை ராணுவ மதிப்பு இல்லை ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட மாட்டார்கள் அவர்களால் முடியாது இதேவேளை துறைமுகம் மற்றும் சீனர்களுடனான பரிவர்த்தனைகள் தொடர்பாக அமெரிக்காவுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் கச்சத்தீவில் இலங்கை கடற்படையினர் இரு புத்தர் சிலைகளை திடீரென நிறுவியுள்ளதாக கூறப்படும் தகவல் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கச்சத்தீவில் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளதால் வழிபாட்டு தலங்கள் தவறாக நடத்தப்படுவதாக கூற முடியாது என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சில பிரச்சினைகள் வரும்போது அதற்கு வழிபாட்டு தலங்களை அந்த பிரச்சினைக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதே தமது கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எம்மதமும் சம்மதம் என்ற நிலையில் வழிபாட்டுத் தலங்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதை எந்த அரசாங்கமும் அனுமதிக்கக்கூடாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாம்பனில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக படகு மூலம் ஒருவர் செல்வதற்கு உதவிய நான்கு பேரை தமிழக கரையோர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடந்த இந்திய கடலோர காவல் படையினரால் அரிச்சல் முனை அருகே கடல் வழியாக உரிய ஆவணங்கள் இன்றி இலங்கைக்குள் நுழைய முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் படகின் உரிமையாளர் உட்பட நான்கு பேரை காவல்துறை கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகம் தெரிவிக்கின்றது நாட்டில் உள்ள இரண்டு ஒன்பது மில்லியன் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி விநியோகிக்கும் வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இந்த பெரும்போகத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை அரிசியாக மாற்றி விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு மாதங்களுக்கு பத்து கிலோகிராம் என்ற அடிப்படையில் இலவச அரிசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் பல மாவட்டங்களில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு அமைய இவ்வாறு இலவச அரிசி விநியோகம் இடம்பெறும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு நேற்று முன்தினம் சட்டவிரோதமாக அனுப்பப்படவிருந்த ஒரு டன் கடல் அட்டைகளை தமிழக கடலோர காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பதப்படுத்தி கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த முயற்சித்த மூவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் கடல் அட்டைகளை அழிந்து வரும் இனமாக வகைப்படுத்தியுள்ளது சீனா இலங்கை இந்தோனேஷியா ஜப்பான் மற்றும் வேறு சில தூர கிழக்கு நாடுகளில் கடல் அட்டை ஒரு உணவாகவும் மருத்துவ துணை பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்திய காவல்துறை மற்றும் வனவளத்துறை அதிகாரிகளின் அறிக்கையின்படி இந்தியாவில் ஒரு மெட்ரிக் டன் கடல் அட்டையின் பெறுமதி சுமார் முப்பது லட்சம் ரூபாவாகும் என தெரிவிக்கப்படுகின்றது அது இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு கடத்தப்படும் போது அதன் பெறுமதி நான்கு மடங்கு அதிகம் என குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் எல் கே என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்